Enjoy your 5 days grand Dubai vacation with GT Holidays, Tamil Nadu's number one travel company. கார்த்தி ரோலக்ஸ் வச்சா ரோலக்ஸ் ஆமா அது மட்டும் எடுத்து மேல வைங்க கையை கையை வைங்க வச்சு தான் வைக்க முடியலண்ணா ரோலக்ஸ் வச்சா ரோலக்ஸ் இல்லைங்க இது ஒன் பிளஸ் ரோடு சைடு வைக்கிற வச்சு அது நம்ம நிலம அப்படி தான் போகுது கார்த்திக்கு தர மாட்டா கார்த்தியோட அண்ணன் சூர்யா அவருக்கு கார்த்தி முகத்தை காட்டியிருந்தா கார்த்திக்கு ஏதாவது பல்காக கிடைச்சிருக்கும் கைதி படத்தில் வந்த லாரி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கல அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா வந்து அங்கே வந்து ரோலக்ஸுங்கிற பேர் இருந்ததுனால அவருக்கு வந்து ரோலக்ஸ் வச்சுருந்துருக்காரு கார்த்தி வந்திருந்தால் என்ன அந்த பிரியாணி பொட்டலமோ பிரியாணி அண்டாவோ இல்லை அந்த கைவிலங்கு ஒன்று கொடுத்தனுச்சுப்போ அப்படி ஏன்னா பேர் டெல்லி பாபங்கிறக்காண்டி டெல்லியெலாம் கொடுக்க முடியாது அரவிந்த் கெஜ்ரிவால் வச்சிருக்கா அப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் மேடம்ட்ட கேட்டால் டெல்லி தானப்பா ஒரு 2.5 கோடி ஒரே பேமெண்ட்டில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியானதாக இருக்குது இப்போ கமலாசன் பயங்கர உற்சாகத்தில் இருக்கா அப்படி கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல படம் ஓடிடுச்சு ஆழ்வார்பேட்டை என்ன விலங்குற ரேஞ்ச் அதை மட்டும் தான் அவர் இன்னும் வாங்கலை அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்காரு அப்படி நான் கூட ஆழ்வார்பேட்டை அந்த சைடு போயிட்டுலான்னு பார்க்குறேன் ஒரு காலத்தில் ஆழ்வார்பேட்டில் இருந்தேங்கனால மார்க்கெட்டுக்கு தக்காளி வாங்க போனால் ஒரு 10 கிலோ தக்காளி நமக்கு சேர்த்து வாங்கி தருவாருங்கிற மாதிரியான இதில் இருக்காரு பக்கத்தில் இருக்கிற சாம்கோ ஹோட்டலில் சாப்பிட்டா கூட ஒரு வாரத்துக்கு வர எல்லாத்துக்கும் நானே பில் பே பண்ணிடுறேன் ஒரே செக்காக வாங்கிக்கோங்கிற அளவுக்கு ஒரு குஷி மோட்ல இருக்காராம் அந்த காசை வச்சு தாங்க கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காப்ல அது உண்மை அதனால நிறைய பேர் படம் பார்க்க வாங்க அப்படிங்கிற அப்படி வந்து சரி ஓகே ஷோக்குள்ள போவோம் இது சொல்றதே சொல்லட்டும் சார் ஒளிப்பதிவாளர் சபிக்காக முதல்வர் நான் சிவகுமார் நான் உங்கள் கார்த்திக் பொதுவாகவே பிஜேபி சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படிங்கிறது தான் தலைநகரம் டெல்லியில் இருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமையாகவே இருக்கிறது இப்போ வந்து அண்ணாமலையோட குற்றச்சாட்டுகளையே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவின் நிறுவனம் அரசு நிறுவனத்திலிருந்து ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பது ஆனால் இதே கேள்வியை மோடிட்டு கேட்பார்னா இல்லை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசு நிறுவனங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு தாரை வார்ப்பது அதனுடைய பங்குகளை வந்து வெளியிடுவது இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை அதை பற்றி கேள்வி கேட்காமல் தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்துட்டு நீங்கள் ஆவின் பால் வாங்கல அப்படிங்கிற மாதிரியான அதை ஏன் ப்ளூ கலர் பாக்கெட் வாங்கல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருப்போம் அப்படி அப்புறம் மேக் இன் இந்தியான்னு வாங்க அப்புறம் பட்டேல் சிலையே வந்து சீனாவில் வந்து செய்து கொடுத்துட்டு அப்படி அந்த மாதிரியே போய்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எப்பயுமே உள்ள நடைமுறை அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாகவே வந்து எப்பவுமே இந்த இந்துத்துவ அமைப்புகளை விமர்சிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா இந்துத்துவ அமைப்புகள் நிறையா இருக்கும் ஒரு பக்கம் பஜ்ரங் தல் இருக்கும் விஸ்வஹிந்து பரிஷத்து அப்புறம் அந்த சேனா இந்த சேனான்ட்டு ஏகப்பட்ட சேனாக்கள் இருக்கும் எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா வந்து அதை நாங்கள் பண்ணாங்க அந்த சேனா தாங்க பண்ணிச்சு அப்படின்னு வந்து ஓ ராமர் சேனா தான் பண்ணிச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணால் நாங்கள் சீதா சேனாங்க அப்படின்னு வந்து சீதா சேனா ஒன்று பட்டால் நாங்கள் லட்சுமண சேனாங்க அப்படின்னு வாங்க இது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக வைத்திருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இப்போ அதே மாதிரி தான் அது இந்த முறை என்னென்னா பிஜேபியினுடைய ஒரு நேரடி பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நூபுர் சர்மாவே ஒரு மிக மோசமான கருத்துக்களை சொல்லி அது உலகளவிலே சர்ச்சைக்கு உள்ளானது அப்பொழுது வந்து அவங்க வந்து இடைநீக்கம் செய்து விட்டாலுமே கூட இது வந்து ஒரு ஃப்ரிஞ்சு குரூப் தான் பண்ணாங்க எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நாங்கள் மதச்சார்பின்மையை வந்து மதிக்கிறோம்னா மதிக்கிறோம் அப்படி மதிக்கிறோம் அப்படிங்கிற நெஞ்சுக்கே பிஜேபி செய்து கொண்டு நீங்கள் பாஜகவில் சேரணும் அப்படின்னாலே நான் மத சார்பற்றவன் நான் எந்த மதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாம் கையெழுத்து போட்டு தான் சேரணும் இதை விட ஒரு கொடூர நகைமுறை எனக்கு இருக்குமானு தெரியல பாஜக அப்படின்னாலே அகண்ட பாரதத்திலிருந்து எல்லா விஷயத்துலையுமே ஒரே ஒரு மதத்தை வச்சு தான் தள்ளு தள்ளுன்னு தள்ளுவாங்க அப்படிங்கிறப்ப மதர் சார்பின்மை அப்படின்னு வர சொல்கிறாங்க அந்த ஃப்ரிஞ்சு அந்த பிரிஞ்சு எலமெண்ட்டுக்கு வந்து ராகுல் காந்தி ஒரு முத்தாய்ப்பு ஒரு 4-5 டைட்டிலே எடுத்து போட்டிருந்தாப்புல என்னென்னா அமித்ஷா பங்களாதேசிய மக்களை வந்து பங்களாதேசிய மைக்ரன்ஸை வந்து டெர்மைட் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அதே மாதிரி டெர்மைட்னா இந்த கரையான் கரையான் அப்படின்னு சொன்ன விஷயம் மக்களை கரையானுடன் ஒப்பிட்டார் அவர் என்னன்னா கரையான் வந்து எப்படி சில இடத்த வந்து அப்படியே சுரண்டி சுரண்டி தின்றுமோ அந்த மாதிரி தான் பங்களாதேஷிலிருந்து வரக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கார் அதே மாதிரி பெண்கள் வந்து சுயமாக இல்லை ஒரு இண்டிபெண்ட்டாக இல்லை ஒரு சுதந்திரமாக முடிவெடுக்க அருகதையற்றவர்கள் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்காரு மதுரை ஆதரத்துடைய ஒன்னு விட்டு தூரத்தை ஆமாம் அதெல்லாம் ஹெட் வைஸ் பார்த்தோம்னு வைங்களேன் தலையா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க என்ன ஒரு தலையில ஒரு பீடு மண்டை எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அவர் கொஞ்சம் அரைவட்டமாக இருப்பாப்படி இவர் கொஞ்சம் முழு வட்டமாக இருக்கும் வந்து நம்மளோட அனுராக் தாகூர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மினிஸ்டர் நிறைய விஷயங்களில் வந்து சார் நீங்கள் மினிஸ்டரா ஆமாம் நான் ஏதாவது சர்ச்சையாக சொல்லுவேன் அதனால என்ன மினிஸ்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து பட்ஜெட்டுக்கு சில நாட்களுக்கு முன்பு கோலி மாரோ சாலோன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஹிந்தியில் சொன்னாப்பில் அப்போ அது பயங்கரமாக சர்ச்சையாச்சு
என்னென்னலாம் கேட்டக்கூடாது. ஓகே, இவங்கெல்லாம் வந்து நார்மல், அடுத்து வர்றவங்க தான் ஸ்பெஷல் சப்ளையர். அதாவது இந்த விக்ரம் படம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், இவங்க தான் ஏஜென்ட் டீனா அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்க தான் அவங்க வந்து சாதுவான பிரக்யா. ஆனால் அவங்க தான் அணுகுண்டா, இந்த ஜோப்பில் தான் வச்சுருக்கேன், தூக்கி எறியவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க. கோச்சே தாங்க தேசபக்தர், காந்தியெல்லாம் லெஃப்டில் உட்கார சொல்லுங்கள் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு நபர். கேன்சருக்கு வந்து கோமியை சாப்பிட்டா எல்லாமே குணமாயிரும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரிய கண்டுபிடிப்பாளர்னு. கொரோனாவே வராது நாங்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொரோனா வந்தது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃப்ரிஞ்ச் எலமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா பாஜக தான். இன்னொன்று, இதே ஃப்ரிஞ்ச் எலமெண்ட் அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்கிற இதுவே வந்து ஒரு ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள். இப்படியான நபர்கள்லாம் இவர்கள்லாம் மனிதர்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பாஜக ஒரு உருட்டு உருட்டுறாங்க. ஸ்டில் அமித்ஷா சொன்னதோ இல்லை யோகி சொன்னதோ இல்லை பிரக்யா சொன்னதோ எடுத்து பார்த்தோம்னா இவங்களும் அந்த அரிய வகை மனிதர்கள் பட்டியலில் தான் வராங்க. அதனால இவங்களும் பிரிஞ்ச எலமெண்ட் தானா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டிருக்காங்க. டக்குன்னு சொல்லிட்டு ஒரு இவர் சொல்லியிருந்தோம், மோடியோ அல்லது கட்சியோட தலைவர் ஜேபி நட்டா, யாராவது மதவாத சிந்தனை உள்ளவர்கள் என்றால் அவர்களெல்லாம் பிஜேபி விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அப்படின்னா ஜேபி நட்டா மட்டும்தான் நிற்பார்னு நினைக்கிறேன். வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவருமே போயிடுவோம் அப்படின்னு வந்து, ஏன்னா கட்சியில் இருக்க அத்தனை பேருமே அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரியான சூழல். இவங்கெல்லாம் கட்சியில் இருக்கிற பிரிஞ்சுக, இது இல்லாமல் ஒரு லிஸ்ட் இருக்காங்க நம்ம பாலிவுட் செலிபிரிட்டிகள், அக்ஷய்குமார்லேருந்து கங்கன ரணவத் வரைக்கும். கங்கன ரணவத்தெல்லாம் ஒரு படி மேலே போய் அந்த கத்தார் ஏர்வேஸ் பிரச்சனை நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம்ல, கத்தார் ஏர்வேஸ் இப்போ வரைக்கும் இது குறித்து எதுவுமே பேசலை. இன்னொன்று, பாய்காட்டுக்கே ஸ்பெல்லிங் தெரியாத ஒரு கும்பல் தான் ட்ரெண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறனால, சரி அரியா பிள்ளைகள் தெரியாமல் செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ரச்சனை யாத்திரத்தை படிச்சுட்டு கத்தார் ஏர்வேஸ் நிம்மதியாக உட்காந்துருக்காங்க. கத்தார் ஏர்வேஸோட செக்ரட்டரி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு, ஒரு ஸ்பூ வீடியோ தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஐயோ பாய்ஸ், நார்த் இந்தியா பசங்க, நீங்கள் இனிமேல் ஃப்ளைட்டில் வர மாட்டீங்களா, நீங்கள் வரட்டி நாங்கள் சோத்துக்கு என்னப்பா பண்ணுவோம்னு நக்கலாக ஒரு வீடியோ வெளியிட, கங்கன ரணவத்திலேருந்து எல்லாருமே கத்தார் ஏர்வேஸ் உனக்கெல்லாம் எவ்வளோ திமிர் இருக்கணும், எங்களுக்கு எதிர்த்தே பேசுகிறியா அப்படின்னு. ஏமா அது ஸ்பூஃப் வீடியோமா, ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி அலர விட்டுங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான ரேஞ்சுக்கு. அதே மாதிரி நூபுர் சர்மாவையுமே கடுமையாக ஆதரித்து கங்கன ரணவத் பேசியிருந்தார். நூபுர் சர்மாவுக்கு ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கிறது, எங்கள் கடவுளை அவமதிச்சா நாங்கள் கோர்ட்டுக்கு டெய்லி போயிட்டே இருக்கோம், அதே மாதிரி உங்கள் கடவுளை அவமதிச்சா நீங்களும் கோர்ட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. வந்து கத்தாலேருந்து வந்து இங்கே கோர்ட்டுக்கு வருவாங்களோ, அவங்க தான் கோர்ட்டு, உங்களுக்கு எங்களுக்கும் சங்கத்தமே வேண்டாம், அவங்களோட பொருள்லாம் எடுத்துகிட்டு போய்க்கிங்கிறாங்களே, அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் அரபு நாடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்குமே பிரச்சனைலாம் புரிஞ்சுக்கிட்டனால தான் மத்திய அரசு இந்த விஷயத்தில் பேக் அடிக்கிறாங்க. அதையாவது இந்த சோகால்டு கங்கன ரணவத்துகள் புரிஞ்சுக்கணும். எதையுமே வெளிநாட்டு பயணம் போகிறது சிக்கலாக இருக்கும், அதை தாண்டி தானே பாதி நாடுகளுக்கு போகணும், எதுக்கு வம்புன்னு இருப்பாப்புல. இன்னொன்று, நாளை பின்ன போயிட்டு அரப் சார் ஹவாரியும் பேச முடியாது. இன்னொன்று, வெங்கையா நாயுடு கத்தார் நீங்கள் இதெல்லாம் எங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் தட்டு மொத்த ஒட்டுமொத்த பாணியும் உடச்ச கதையாக இங்கே இருக்கிற கும்பல்ஸ் பாய்காட் கத்தார் ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாட்டுக்கு பாய்காட் சொல்கிற ரிட்டர்ன் ஃப்ளைட் யாரா கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நாயுடுகார் அங்கே டென்ஷனில் இருப்பாங்க. வெங்கையா நாயுடு அப்பா அங்கே நடு ரோட்டில் நிப்பாட்டு வச்சுட்டு வெங்காய வச்சு கூட சாப்பிட விடாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேதனையில் இருக்கார். பார்ப்போம் எப்படி இதை வந்து கடந்து வருவார்கள் என்று. கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையுமே புரட்டி போட்ட ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கிறது. 2022 தான் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம், அதுலேயுமே அங்கங்கே தக்காளி காய்ச்சல், வெங்காய காய்ச்சல், குரங்கு அம்மை, அப்புறம் மன்கி பாத் அம்மை அப்படின்னு நிறையா வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பெரிய அளவில் எந்த பாதிப்புமே இருக்காது, உருமாற்றப்பட்ட கொரோனாவாக இருந்தாலுமே கூட பழைய அளவுக்கு நமக்கு தாக்கம்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். கொரோனாவை பொறுத்தவரை நிறைய நண்பர்களை இழந்திருக்கிறோம், உறவுகளை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேருடைய வாழ்வாதாரம் சிதைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய வந்து பொருளாதார ரீதியாக சிதைந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சத்தை தான் நேற்று பள்ளிக்கல்வித்துறை ஒன்றை சொல்லியிருக்கிறது. ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் இந்த அரசு பள்ளிகள் எல்லாமே மூடப்பட்டிருந்தன. அந்த காலகட்டத்தில் நிறைய குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளர்களாக மாறினார்கள். நிறைய அது கொரோனா காலகட்டம் முடிஞ்ச பிறகு அரசு பள்ளி தந்தப்ப லட்சக்கணக்கான மாணவர்கள் தனியார் பள்ளிகள் வந்து அரசு பள்ளிகளுக்கு வந்திருந்தாங்க. அதில் மிக முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுடைய வருமானங்கிறது இல்லாமல் போயிடுச்சு, பொருளாதார ரீதியிலாக நலிவடைந்த காரணத்தினால இப்போ இது ஸ்கூல் ஃபீஸ் வந்து எதையுமே கட்ட முடியாமல் நிறைய பேர் அரசு பள்ளி மாணவர்களாக மாறினாங்கிறது ஒன்று. அதில் மிக மிக அவலமான ஒரு விஷயம் என்னென்னா கொரோனா காலகட்டத்தில் நிறைய குழந்தைகளுக்கு குழந்தை திருமணம் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக பெண்களுக்கு மாணவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் வந்து ஒரு பெரிய ஆய்வு நடத்தி 511 பள்ளி மாணவர்களுக்கு வந்து குழந்தை திருமணம் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு ஆய்வை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. இதில் வந்து சாத்தியமாக இருக்கிற எல்லாரையுமே மறுபடியும் வந்து அவங்களுடைய கல்வியை தொடர் வைப்பதற்கான முயற்சிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து மிக மிக நம்ம சமூகத்துடைய ஒரு மிகப்பெரிய அவலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து பொம்பளை பிள்ளையா அது 7ஆம் கிளாஸ் படித்தா போதும், அதுக்கப்புறம் 10ஆம் கிளாஸ்,
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் தான் இப்போ வந்து உயர் படிப்புகள் வரைக்குமே பெண்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் கொரோனா காலகட்டங்கள் அப்புறம் வாழ்க்கை உலகம் இனிமேல் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த பொம்பளை பிள்ளை எதுக்கு படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுங்க ஒரு மனநிலைக்கு வந்து விடுறார்கள் என்பது ஒரு மிக மோசமான ஒரு சூழல். அப்படி ஒரு மிக மோசமான ஒரு மனநிலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இன்னொன்று, ஒரு பெண் படித்தால் அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவ்வளோ யூஸ் ஆகுங்கிறது தான் உலகம் முழுக்கவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டில் பாப்புலேஷன் எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத கூட பெண்களின் கல்வியறிவும் பெண்களின் வேலைவாய்ப்பும் தான் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லா இடங்கள்லையுமே எல்லா ஆய்வுகளையுமே பார்க்குறோம். தமிழக அரசு பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு வரும்பொழுது ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னப்பல அது வந்து எல்லாருமே வெல்கம் பண்ணோம். ஏன்னா அது அவ்வளோ பெரிய டிசிஷன், ஒரு பெண் படிக்க வர்றாங்க அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கொரோனா மாதிரியான சூழலில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மோசமான செயல். குறைந்தபட்சமாக இந்த குடும்பங்கள் மேல் நடவடிக்கையோ இல்லை ஒரு வார்னிங் நோட்டீஸாவது அனுப்பினா மட்டும்தான் இந்த மாதிரியான தவறுகள் இனியாவது நடக்காமல் இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து மனிதர்களை வந்து ஒழுக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்துடைய நோய்கள் இருக்கும். கொள்ளை நோய்கள் என்பது எல்லா காலகட்டத்திலுமே இருக்கிறது, அது இப்போ கொரோனா வரைக்குமே இருக்கிறது அப்படிங்கிறது. காசநோய் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நோயாக இருந்தது, அதே போல் தொழுநோய் என்பது ஒரு மிகப்பெரிய நோயாக இருந்தது. சினிமாக்களில் கூட நிறைய அந்த நோய்கள் குறித்த பாதிப்புகள்லாம் இருக்கும். குறிப்பாக வந்து ரத்த கணக்கு படத்தில் எம்ஆர்ஆதாலாம் ஆரம்பித்து நிறைய படங்கள் வந்துருக்காது. காசநோய்னால் அந்த பாலும்பலம் படத்துலலாம் சரதா தேவிக்கு காசநோய்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிவாஜி கணேசனுக்கு சரோஜா தேவிக்கான்னு தெரில, ஏன்னா யூத்துங்கிறனால அதை பற்றி பேச தெரில. பெரும்பாலான கமல் படங்களில் கேன்சர், பெரும்பாலான கமல் படத்தில் கேன்சரால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு நடிகர் யாருன்னு அது கமல்ஹாசன் தான். வந்து அது வாழ்வை மாயம் படத்தில் இருந்து உத்தமவில்லன் வரைக்குமே தொடரும்னு நினைக்கிறேன். வந்து எப்போ யாரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலுமே அவருக்கு ஒரு பிரச்சனை டக்குன்னு ஒரு கேன்சர் அப்படின்றோம் அப்படி வந்து. ஆனால் வந்து சமீப காலமாகவே புற்றுநோய் வந்து பல இடங்களில் வந்து அதிகரிப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பெண்கள்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேருக்கு வந்து அதிகரிக்கிறது. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுகின்றன. நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறுறதுலேருந்து ஆரம்பித்து நிறைய காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அப்புறம் வந்து கேன்சர் வந்து நிறைய பேர் மீண்டும் வந்திருக்கிறாங்க. வந்து இப்போ கௌதமியிலேருந்து ஆரம்பித்து மனிஷா குரியாவிலேருந்து ஆரம்பித்து இவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருப்பார் யார் யுவராஜ் சிங்கா, அவர்லேருந்து நிறைய பேர் வந்து அந்த புற்றுநோயிலேருந்து மீண்டெழுந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கதையும் பார்க்கிறோம். இப்போ புற்றுநோயில் வந்து நிறைய உறவுகளையும் நிறைய பிரபலங்களையும் இழந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய முடி நிறைய கொட்டுவோம் அப்படிங்கிறனால மொட்டையடித்து அந்த அதன் மூலமாக விக்க வைப்பது, அதன் மூலமாக அந்த அவர்களுடைய வழியை தாங்களும் பகிர்ந்து கொள்வது மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். எப்படி இருந்தாலும் புற்றுநோய் என்பது ஒரு பேச்சு பொருளாகவே சமீப காலமாக மாறி இருக்கிறது. எங்கேயோ யாருக்கும் வரக்கூடிய ஒரு நோய் தான் புற்றுநோய் அப்படிங்கிறத மாறி நமக்கு தெரிந்த நண்பு ஒரு உறவினர் வட்டத்தில் யாராவது ஒருத்தருக்கு கேன்சருங்கிறது மிக இயல்பாக கேள்விப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம நகர்ந்து விட்டோம் அப்படிங்கிறப்ப தான் இதை வந்து ஒழிக்க முடியாது. எத்தனையோ விஷயங்கள் வந்து இந்த நவீன அறிவியல்ங்கிறது ஒழித்து விட்டது. புற்றுநோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா அப்படிங்கிற நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கிறது. டாஸ்டர் லிமாப் அப்படிங்கிற அந்த மருந்து வந்து 18 பேருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த 18 பேருமே கேன்சர்லேருந்து முற்றிலுமாக குணமாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அமெரிக்காவில் தான் இது டெஸ்டிங் போயிருக்குது. ஸோ இந்த மருந்து இப்போ வந்து கன்ஃபார்மாக எல்லாத்துக்குமே கேன்சரை குணப்படுத்தும் அப்படிங்கிறது தான் தற்போது கிடைத்திருக்கும் தகவல். அடுத்த கட்டமாக இது உலகம் முழுக்க எவ்வளோ வேகமாக இந்த மருந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா கேன்சர் நோயாளிகளுக்கு, ஏன்னா இப்போ வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2னா அவங்கள வந்து காப்பாற்ற முடியும். ஸ்டேஜ் 4 ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா காப்பாற்ற முடியாது. ஒரு 90 நாட்கள் தான் அவர்களுக்கான வாழ்வு. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இது வந்து எந்த அளவுக்கு வீரியமாக செயல்படும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தான் தெரியும். பாடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது ஒரு சப்ஸ்டிடியூட்டாக பயன்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ டாஸ்டர் லிமாப் உலகம் முழுக்கவே அதுவும் 3ம் தர நாடுகளுக்கு வந்து மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. பார்ப்போம். சிதம்பரம் கோயில் சர்ச்சை அப்படிங்கிறது தொடர்ச்சியாகவே வந்து தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 2 நாட்களாக அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய போகிறதும் அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து இந்த கபடிக்கு அந்த கோட்டை தாண்டி நாங்கள் வர மாட்டோம், இந்த கோட்டை அப்புறமா வாங்குங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியே வந்து அவங்க நடசாத்த போறோம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியே வந்து நடைசாத்துக்கு போல தடை சாத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம சாத்த போறோம் பாருன்னு வர சேகர்போ சுத்திட்டு இருக்காப்ல. ஆமாம், அவர் ஒரு பக்கம் வந்து கொதிச்சு போய் சுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அண்ணாமலை வேற வந்து ஆதீனத்தின் மீது கை வைத்தால் நடப்பதே வேற அப்படிங்கிற அஞ்சுக்கு அவர் சம்மந்தம் இல்லாமல் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இப்போ என்னென்னா அதாவது சிதம்பரம் கோயில் என்பது அந்த பொது தீட்சிதர்களுக்கு உட்பட்டது தான், அறநிலையத்துறைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து
எந்த விதமான ஆய்வுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத இவங்களுடைய தீட்சிதருடைய ஒரு தரப்பாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ ஒரு ஹோட்டலே இருக்குது, இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டலில் வந்து ஒரு இறைச்சி கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அரசு அதிகாரிகள் தான் வந்து ஆய்வு செய்ய போகிறாங்க. அப்போ ஒரு அரசனுடைய ஆய்வுங்கிறதுக்கு எல்லாமே சமூகத்தினுடைய எல்லா மக்களுமே வந்து அதுக்கு வந்து உட்படுத்தப்பட்டவர்களே தவிர வெளியில் இருக்கிறவங்களும் கிடையாது. இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா ஹோட்டல் வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதுலாம் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அங்கே ஒரு முறைகேடு நடக்கிறது என்று சொன்னால் அதை வந்து ஆய்வு செய்வதற்கு ஒரு அரசுக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு கோயிலில் முறைகேடுகள் நடக்கின்றன, நிதி முறைகேடுகள் நடக்கின்றன என்றெல்லாம் சொல்லப்படுகிற பொழுது, புகார்கள் எழுகிற பொழுது அது குறித்து விசாரிக்க வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை, அதற்கு ஒத்துழைக்க வேண்டியதான் எல்லாருடைய கடமை. இன்னும் சொல்லப்போனால் எங்கிட்ட எந்த பிரச்சனைகளை நாங்கள் ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்கோம்னா அவங்க தான் கூடுதலான ஒத்துழைப்புமே கொடுக்கணும். ஆனால் ஏன் இவ்வளோ தூரம் டீச்சர்கள் முரண்டு பிடிக்கிறார்கள் அப்படின்னா இதை பற்றி விமர்சிப்பவருடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. இது வந்து ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த அதிகாரிகள் வந்து கடைசியாக வந்து இவர்கள் வந்து முழுமையாக ஒத்துழைப்பே தரவில்லை என்பதை நாங்கள் ஒரு அறிக்கையாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, நீதிமன்றத்திலிருந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டாங்க, அவர்கிட்ட ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறப்ப ரெண்டு கேள்வி பத்திரிகாரம் கேட்டாங்க. ஒன்று, மதுரையாதன் இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்காரு, வந்து அவர் கிட்டத்தட்ட ரொம்ப வயலண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு. இன்னொன்று, இது மாதிரி சிதம்பரம் நடராஜன் கோயிலுக்கு ஆய்வு பண்ண போயிருக்கிறாங்க அப்படிங்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சா இல்லை குழம்பிட்டார் அப்படின்னு தெரில. எப்படி இருந்தாலும் ஆதனத்துக்குள்ள ஆய்வு பண்ணுறதுங்களா நம்ம வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். காலங்காலமும் ஒரு ஐதீகம் இருக்க அதை கடைப்பிடிக்கணுங்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டா அப்படி ஐயா ஆய்வு நடந்தது ஆதனத்தில் கிடையாது, அது வந்து சிதம்பரம் கோயிலில் அப்படிங்கிறது அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு அவசியம். சேக்கிலார் கம்பராமாயணம் அவரே தான் வாழையடி வாழையாக தான் அவர் வந்து ஆதீனம் சிதம்பரம், சிதம்பரம் ஆதீனம் சில எல்லாம் பக்கம் பக்கம் ஒன்னே தான் இருக்கும் போல, ஏழுமலை அண்ணாமலை அந்த மாதிரி தான், அந்த மாதிரி வந்து இங்கே வந்து இப்போ இந்த ரெண்டு விதமாக கம்பேர் பண்ணி சொல்கிறாரு, சேக்கிலாரையும் கம்பராமாயணத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்து ஏழுமலையும் அண்ணாமலையும் மிக்ஸ் பண்ணுறது, ஆதீனத்தையும் சிதம்பரத்தையும் மிக்ஸ் பண்ணுறது. ஆனால் என்னென்னா வந்து இப்படி மிக்சிங்காக தான் இருக்கணும் எல்லாமே வந்து, பட் வந்து சிங்கிளாக இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கார். ஒரு பத்திரிகையில் கேட்குறப்ப அந்த ஒற்றைத்தலைமை ஏடிஎம் கிளப்ப யாருங்க இதை கிளப்பி வருவது, ஒற்றைத்தலைமை ஒற்றைத்தலைமைன்னு தொண்டர்கள் எல்லாமே ரெட்டைத்தலைமை மட்டும்தான் விரும்புகிறாங்க, அதை பற்றி கேள்வியே இல்லைங்க, நிச்சயமாக தேவையில்லாமல் கிளப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாரு. சசிகலா அப்படின்னு கேட்டால் கட்சியிலே இல்லாத சசிகலா பற்றி எங்கேயும் கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையான வார்த்தைகளை அள்ளி வீசி தெளிச்சிருக்கா. அப்படி வந்து எனக்கு இன்னொன்று அந்த தீட்சிதர்கள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தப்ப எந்த பிரச்சனையுமே இல்லாட்டி நீங்களே ஒத்துழைச்சு அந்த பிரச்சனைலாம் முடிச்சு வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்க தொடர்ச்சியாக சொல்ல முன்னொரு விஷயம், ஏங்க நீங்கள் என்னைக்காவது போய் கிறிஸ்டின் மிஷினரியில் போய் செக் பண்ணுறீங்களா, இஸ்லாமிய மசூதிகளில் போய் செக், அது என்ன எங்கே எங்கே எங்கள் கிட்ட மட்டும் செக் பண்ணுறது, ஏன்பா நீ நோவேலை வந்திருக்க இல்லை ஒன்வேலை போயிருக்கேன்னா என்ன பிரச்சனை, இல்லைங்க நான் ஒன்வேலை போகலை நான் நோவேலை போகலங்க எங்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்குன்னு காட்டுறதுல ஒரு நியாயதரம் இருக்குது. சார் அங்கே பாருங்கள் சார் ரெண்டு பேர் நோவேலை போகிறாங்க, என்ன மட்டும் கேட்ச் பண்ணால் எப்படி அப்படிங்கிறது வந்து அப்பா அப்போ மூணு பேருமே அக்யூஸ்டாங்கிற மாதிரி தானே பொதுமக்கள் பார்க்குறவங்க நினைப்பாங்க, ஏன் இப்படி இவங்களாம் மாட்டிக்கிறாங்க. அதுதான், அதாவது எங்கே முறைகள் நடந்தாலும் அங்கே ஒரு நடவடிக்கையோ ஆய்வுகளோ எடுப்பதுங்கிறது வேறு விஷயம் வந்து. இங்கே அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் நேர்மையானவர்கள்லாம் இதுக்கு ஏன் பயப்படணும், இதை பற்றி பேச வேண்டியிருக்கோம், இன்னொரு கம்பேரிசன் எங்கு அவசியமானதாக இருக்குங்கிறத ஒரு கேள்வியாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இந்த இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் பேசியிருக்காரு, என்னென்னா எல்லாருமே எதிர்கட்சி எதிர்கட்சிக்கிறாங்க, நாங்கள் தான் உண்மையான எதிர்கட்சின்னு பிஜேபி சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாமக இல்லை இல்லை நாங்கள் தான் உண்மையான பெரிய எதிர்கட்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறப்ப வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆளுங்கட்சின்னு இருந்தால் அதுதான் ஆளுங்கட்சி, மற்ற எல்லாமே எதிர்கட்சி, அதனால எல்லாருமே எதிர்கட்சி தான். ஆனால் எது பெரிய எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சினா அது அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு அரிய தத்துவத்தை சொல்லி, நாளைக்கு அண்ணாமலையும் அன்புமணியும் நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ வேற ஒரு எக்ஸ்பிளேஷனோட ஆமாம், நாங்கள் வந்து பிரபல பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி தருவார். தமிழகம் போதைக்குள்ள இருக்குன்னு வேற சொல்லியிருக்காப்புல, போதைக்குள்ள வேற இருக்குதா தமிழகம், ஏன்னா அதாவது தமிழகமே வந்து ஒரு போதை மருந்து சப்ளை பண்ணுற இடம் மாதிரி இருக்குது, நிறைய வந்து போதை மருந்துகள் அங்கங்கே இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் படத்தை எங்கேயோ பார்த்துட்டு வந்திருக்காப்புல, விக்ரம் வலிமையும் அடுத்தடுத்து பார்த்துருப்பாப்பு நினைக்கிறேன். பார்த்தீங்களா அப்போ பைக்கிலெலாம் போய் போதைப் பொருள்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியானதாக இருப்பா அப்படி போல இருக்கு வந்து, பட் அது குட்காவுக்கே வெளிச்சம். மித்தாலி ராஜ் இந்தியாவின் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர் ஓய்வு பெற்றிருக்கிறார். நமக்கு கிரிக்கெட் வீரர்கள் அப்படின்னாலே சச்சின் தோனி சேவாக் யுவராஜ் இப்படி ஒரு நாலஞ்சு பேர் தான் தெரியும். ஒன்று கபில் தேவ் சுனில் கவாஸ்கர்னு அந்தந்த காலகட்டத்தில் இருந்த ஆண் வீரர்களை தான் நமக்கு தெரியும். கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது தான் அந்த பேர். இப்போ தான் சமீப காலமாக தான் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஒரு ஆண்களை மட்டுமே குறிக்கும் சொல் அப்படிங்கிறனால பேட்டர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஆனால் கடந்த 23 ஆண்டுகளாக இந்திய கிரிக்கெட் அணியில் தொடர்ச்சியாக விளையாண்டு கொண்டிருந்த ஒரு வீரர் அப்படின்னா அது மித்தாலி ராஜ். மிக குறுகிய வயதில் இந்தியாவின் ஓடிஐ டீமுக்கு வந்து கேப்டன் ஆகிறாங்க. அதே மாதிரி 4 வேர்ல்டு கப் டீமுக்கு வந்து கேப்டனாக இருந்திருக்காங்க. 2 வாட்டி ஃபைனல்ஸ் ரீச் ஆகியிருக்காங்க. சின்ன வயசுலேயே டெஸ்ட்டில் 200 அடித்த முதல் வீரர்னு நிறைய சாதனைகள் மித்தால் ராஜுக்கு இருக்குது. அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறனாலேயே பல புகழ்ச்சிகளுக்கோ இல்லை
ஒரு பிரபலமான ஒரு விளம்பரங்களுக்கோ அவர் பெரிதாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் இப்போ காலம் நிறைய மாறிட்டு வருது. அடுத்தடுத்து நிறைய பெண் வீரர்கள் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மித்தால் ராஜ் ஓய்வு பெற்றிருக்கிறார். விரைவில் அவருடைய வாழ்க்கை பயோகிராஃபி வேற வரப்போகுது. ஸோ மித்தால் ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஷோடி லாஸ்ட் செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி, இன்று யாருடைய பிறந்தநாள் நிகழ் சம்பவம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பார்வையாளர்கள் நிறைய பேர் வந்து இங்கே சிலர் வந்து வசூல் சொற்கள்லாம் பயன்படுத்துகிறாங்களே அப்படின்னு கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, தாராளமாக நீங்கள் என்னமோ கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்டில் அதை ஒரே கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கும் வேலை மிச்சம், எங்களுக்கும் வேலை மிச்சம். நிறுத்தி நிறுத்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 20 கமெண்ட் போடுறப்ப நடுவில் இருக்கிற சில கமெண்ட் மிஸ் ஆயிடுது. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க. தாராளமாக திட்டுங்க, ஒரே கமெண்ட்டில் திட்டுங்க, எங்களுக்கும் சற்று உதவிகரமாக இருக்கும். ஏன்னா அதில் நேற்று ஒருவருக்கு பிறந்த நாள், அவர் தினமுமே எங்களுக்கு தொடர்ச்சியாக வாழ்த்துக்களையும் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவரோடது மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்கு. அவரோட தேவ் சஞ்சய் அவர் வந்து அவருடைய தனக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்யும்படி சொல்லியிருந்தார். ஆனால் வந்து நேற்று பதிவு செய்யவில்லை என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால் ஒரு தாமதமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தேவ் சஞ்சய்க்கு சொல்லிக் கொள்கிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வளமுடன் நலமுடன் வாழ்க பல்லாண்டு. அதே மாதிரி முகமது ரிஸ்வான் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். முகமது ரிஸ்வான் ஷஹீதா இருவரின் மகள் ரீஃபா அவர்களின் இரண்டாவது பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே ரீஃபா, ஹாவ் எ கிரேட் இயர் அஹெட். அதே மாதிரி ராகவேந்திரா குமரன் அப்படிங்கிறவங்களுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவருடைய தாயார் இருவருமே ஷோவர் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு தீவிர ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராகவேந்திரகுமாரன் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீநிதி இருவருக்கும் இன்று 6வது திருமண நாள். ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ராகவேந்திரகுமாரன், ஹாவ் எ கிரேட் இயர் அஹெட். அதே மாதிரி இன்று வந்து ஜானி டெப்பின் பிறந்தநாள். ஜானி டெப் கடந்த ஒரு 2 வார காலமாக உலகம் முழுக்கவே பயங்கரமாக வைரல் ஆகிட்டாப்ல. அவருடைய அந்த திருமண வழக்கு சார்ந்து, அவருக்கும் ஆம்பர்ஹெட்டுக்குமான திருமண வழக்கு சார்ந்து அதெல்லாம் விட்டுட்டு பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய படங்களில் வந்து ஒரு வித்தியாசமான நடிப்பு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் ஸ்வீனிடாட் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். ஒரு பார்பர் சலூன்காரராக வருவார். அந்த படத்தில் ஒரு வெறித்தனமான ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதே மாதிரி எட்வர்ட் சிசரன்ஸ்னு ஒரு படம் இருக்கும், நம்ம எல்லாத்துக்குமே பரிச்சயமான பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் படத்துலேயுமே அவர் தான் ஹீரோ. நிறைய புற்றுநோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகள்லேருந்து நிறைய மருத்துவமனையில் நெடுங்காலம் இருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகளை போய் அந்தந்த படத்தின் வேஷங்கள்லேயே போய் பார்த்து அந்த குழந்தைகளை ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஜானி டெப் பலகாலமாக செஞ்சுட்டு இருக்கிற விஷயம். ஸோ ஜானி டெப் அதெல்லாம் மறுபடியும் பண்ணுவார் அப்படின்னு நம்புவோம். அதே மாதிரி நட்டலி போர்ட்மேன் அவங்களுக்குமே பிறந்தநாள். பிளாக் சன் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதில் இன்றைக்கி வரைக்கும் பிறந்தநாள் இருக்கேன் சார். இல்லை, நன்றி நன்றி. Enjoy your premium group 5 days grand Dubai vacation now at rupees 59,999 only with GT Holidays, Tamil Nadu's number one travel company.